அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஆட்டோபயோகிராஃபி பேட்ரியாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேட்ரியாட் அப்படிங்கிற இந்த ஆட்டோபயோகிராஃபி யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அலெக்சி நவால்னி அப்படிங்கிற இவரோடது. ஓகேங்களா, ரஷ்யாவோட ஆப்போசிஷன் லீடராக இருந்தார். பிரசன்ட்ல வச்சு இவரை அசாசினேட் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ அவருடைய ஆட்டோபயோகிராஃபி தான் பேட்ரியாட் அப்படிங்கிறது. The burial method of which religion is known as Dokmenashini? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோக்மெனாஷினி அப்படிங்கிறது பார்சிஸோட ஒரு பரியல் மெத்தட். ரத்தன் டாட்டா அவரை வந்து இந்த பரியல் மெத்தடில் அடக்கம் பண்ணாமல் வேறு நார்மல் ப்ராக்டிசஸ் படி அடக்கம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் பார்சிஸோட பரியல் மெத்தட் பேர் டோக்மெனாஷினி அப்படின்னு வரும் சரியா. அடுத்தது, ஏஷியன் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ஸ் 2024 ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா, கசகஸ்தான் அந்த சிட்டி, அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் அஸ்தானாவில் நடந்திருக்கு சரிங்களா. நம்மளோட விமென்ஸ் டபுள்ஸ் டீம் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. விமென்ஸ் டபுள்ஸில் வந்து நம்ம பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம் சரியா. அடுத்தது, ஹூ வந்த டைட்டில் இன் ஊஹான் ஓப்பன் 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மென்ஸில் யாருன்னா யானிக் ஜின்னர், இட்டாலியை சேர்ந்தவர். விமென்ஸில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சபலென்கா, அரினா சபலென்கா, இவங்க வந்து பார்த்தோம்னா பெலாரூஸை சேர்ந்தவங்க சரியா. அடுத்தது, இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா அக்டோபர் 13 சரிங்களா. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பவரிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார் ரெசிலியன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ.